Hi friends, welcome to South Indian Web Channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல். இந்த பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கீரை பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது, ரொம்ப வந்து கசப்பெலாம் எதுவும் இல்லாமல் பக்காவாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன், நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சமையல் தெரியாதவங்க யார் வேணுனாலும் நம்ம வீடியோ வந்து ஆன் பண்ணிட்டு ஈஸியாக வந்து சமையல் செய்ய முடியும். ஸோ வாங்க நம்ம போகலாம். இப்போ நம்ம பொன்னாங்கண்ணி கீரை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம முதல்ல வந்து ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து பற்ற வச்சுக்கலாம். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடானதும் 1 ஸ்பூன் வந்து கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு வந்து பொரியணும். கடுகு பொரிஞ்சதும் இதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். லைட்டாக வந்து வறுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து காஞ்ச மிளகாய் 4 வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதை வந்து பிரிச்சிட்டும் போட்டுக்கலாம், நீங்கள் அப்படியே வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இதை வந்து கிள்ளி போட்டுறேன். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இதை வந்து போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம், ரொம்பலாம் தேவையில்லை வெங்காயம் இருக்கு. ஒரு வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இதை வந்து பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரைக்காக இந்த அளவுலாம். இது கூடவே போட வேண்டியது பார்த்தீங்கன்னா பூண்டு, இது வந்து 1/6 பல் பூண்டு இது, இதையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வதக்கணும். வெங்காயம்லாம் வந்து ரொம்ப வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வந்து வதங்கினா போதும். கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம், இதில் வந்து 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. ஒரு கிளறு கிளறிட்டு இப்போ நம்ம வந்து கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரை இது, இதை நம்ம இதில் போட்டுடலாம். இது வந்து பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்கும். வந்து இப்போ ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சிடலாம், சூடாக இருக்குது ரொம்ப. நம்ம வந்து அந்த தீயை வந்து பார்த்துக்கணும், ரொம்ப சூடாகிடுச்சுன்னா நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இது போடும்போது தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து கீரை இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து வதங்கிடுச்சுன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்னும் பேலன்ஸ் இருக்கு, நம்ம அதிகம் போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் இருக்குது. சிம்மில் வச்சே வந்து நான் வந்து வதக்கி விடலாம். நல்லா வந்து கிளறிக்கணும். இப்போ நம்ம கீரை வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு பாருங்கள். வதங்கி இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஃப்ளேம் வந்து சிம்லேருந்து மாற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேமுக்கு. மீடியம் ஃப்ளேம் வச்சு இது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். இதுக்கு வந்து இந்த தண்ணிலாம் வந்து ஊற்ற தேவையில்ல. இதில் இருக்க அந்த கீரையெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் இருக்க அந்த ஈரப்பதமே இதுக்கு போதும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸாவது ஆகும் கீரை வதங்கி கலரே அப்படியே வந்து மாறும். பட் ஒரு டார்க் க்ரீனாக மாறிடும் நல்லா வதங்கி. இப்போ அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டு நல்லா வந்து வதக்கி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட வேண்டியது உப்பு மட்டும்தான். ஏன் வந்து முதலே உப்பு போடலன்னா கீரை வந்து பார்க்கறதுக்கு முதல்ல அதிக மாதிரி தெரியும். அப்போ வந்து நம்ம உப்பு வந்து அதிகமாக போட்டுருவோம். கொஞ்சம் இந்த மாதிரி வதங்கிட்ட பேர் தான் நீங்கள் வந்து உப்பு போடணும். அப்போ தான் வந்து அதோடய அளவு தெரியும்,
ஸோ இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுடலாம். போட்டுட்டு திருப்பி நல்லா வதக்கிடுவோம். இப்போ பாருங்கள் கீரை வந்து நல்லா வந்து வதங்கி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம், கேஸ் வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு இதில் வந்து ஒரு கால் கப்பு தேங்காய் துருள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த தேங்காய் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப நேரம் வேக விட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டா போதும். இந்த ஹீட்லேயே வந்து இது வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ வந்து ஒரு ஈஸியாக வந்து பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் வந்து செஞ்சுட்டோம் பாருங்கள். இவ்வளோ தான் இது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த பொரியல். ஸோ இது வந்து சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, எல்லாத்துக்கும் நீங்கள் இதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து எங்களோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க.